கிரியை, அது சசப்த கிரியை, நிஷப்த கிரியை எல்லாம் இருக்குது. அந்த கிரியையில் என்னென்ன வருதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தாளத்தை போடுறதுக்கு என்னென்ன கிரியை பண்ணுறோமோ அது. பிரக்ரியைங்கிறது பல்லவியில் நம்ம இப்போ இந்தந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பண்ணுறாலோ அதுக்கு பிரக்ரியைகள்னு பேர். இப்போ கிரியைன்றது இதில் வந்து மூணு சசப்த கிரியை இருக்குது, அஞ்சு நிஷப்த கிரியை இருக்குது. இதில் நிறைய வித்தியாசங்கள்லாம் சசப்த கிரியைக்கு நிஷப்த கிரியைக்கெல்லாம் இருக்குது, அது அப்புறமா பார்த்துக்கலாம். மார்க்கத்தாளத்தில் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லகு குரு ப்ளுதம் மாத்திரம் இருந்தது, அப்புறமா திருத்தம் வந்தது, அப்புறமா ஒரு விராமம்னு ஒரு சைலன்ஸ், அவ்வளோதான். நோ தட் ஒரு சைலன்ஸ். திருத்த விராமம்னா அது மூணு அக்ஷரத்துக்கு ஈக்குவல், லகு விராமம்னா அஞ்சு அக்ஷரத்துக்கு ஈக்குவல், சைலன்ஸ் அவ்வளோதான். அப்புறமா அனுதிருத்தம் வந்தது, அப்புறமா கடைசியில் தான் காக்க பாதம். ஸோ அனுதிருத்தம், திருத்தம், லகு, குரு, ப்ளுதம், காக்க பாதம், இது ஷடங்கம். இந்த ஷடங்கம் வந்து ஷோடசாங்கமாக மல்டிபிள், அதாவது காம்ப்ளெக்ஸ் அங்கங்கள், ஷோடசான 16. அனுதிருத்தம் இருக்குது, ஒன்று திருத்தம் போடுமா, ரெண்டு திருத்த விராமம் போடுமா, 1, 2, 1, அதுக்கு மூணு அக்ஷரம் காலம். லகு ஆனால் அன்லெஸ் ஸ்பெசிஃபை பண்ணலன்னா 4 தான் போடுமா, லகு 1, 2, 3 அப்படி. லகு விராமம் 1, 2, 3, 4, 5. லகு திருத்தம் 1, 2, 3, 4, 5, 6. லகு திருத்த விராமம் 1, 2, 3, 4, 5, 6, 7. குரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. குரு விராமம் 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. குரு திருத்தம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. குரு திருத்த விராமம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ப்ளுதம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது ஒரு காதை, என்ன ஒரு தட்டு, நாலு அக்ஷரத்துக்கு உண்டானது, நாலு அக்ஷரத்துக்கு உண்டானது ஒரு ரிஷ்யா, ஒரு நாலு அக்ஷரத்துக்கு உண்டான சர்ப்பிணி, இதெல்லாம் வந்து நிஷப்த கிரியை. அப்புறம் ப்ளுத விராமம் 13. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. போட்டியா, அப்புறம் என்ன ப்ளுதா திருத்தமா, குட் ரைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ப்ளுதா திருத்த விராமம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த காக்கப்பாதத்துக்கு நிஷப்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, சத்துர் லகுன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹம்சபாதம்னு சொல்லப்பட்டிருக்கு, 16 அக்ஷரங்கள். இப்போ எல்லாம் ரட்டக்கலை ஆதித்தாளத்தில் ஆரம்பிச்சு போயிடுச்சு. இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடியது அனுதிருத்தம், ரொம்ப ரேராக ஜம்பத்தாளத்தில் யூஸ் பண்ணுறோம். லகு குரு ரெண்டுத்தையும் தான் ப்ரொஃப்யூஸாக யூஸ் பண்ணிருக்கோம். எத்தனையோ 108 தாளம், 120 தாளம், 124 தாளம், பலவிதமான தாளங்கள் சொல்லப்பட்டிருந்ததுனாலும் கூட அதில் எவ்வளோ தாளங்களில் லகு மிஸ்ஸிங், சில தாளங்களில் கொஞ்சம் ஆம்பிகுட்டி இருக்குது. கருணாயத்தி தாளம் அப்படின்னு ஒன்று இருக்குது, தக்க 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 தக்க, அவ்வளோதான். 4 திருத்தம், எங்கே ஆரம்பம் எங்கே முடியும் நிறைய பேர் போடுறான் நம்ம ஆடியன்ஸில், பாதி தாளத்தில் பாதி தாளம் நிறைய பேர் போடுறாங்க. புத்தம் காக்க பாதமெல்லாம் போட்டுருக்குற ராகத்துக்கு. இன்னும் ஷட் தாளம்னுட்டு அதில் 6 திருத்தம் மாத்திரம். ஸோ லாஜிக் இல்லாமல் ஒரு
அங்கங்களை சேர்த்துட்டு அப்போ எல்லாம் ஜெய்மீந்தார்கள் அவ்வாய்வா ஆதரிச்சுட்டு இருந்தா. ஸோ ஒரு வித்வான் இந்த 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 ஒரு ஏதாவது ஒரு தாளத்தை எப்படி எல்லாம் பல்லவி பாடிட்டு இருந்தா அவள் திரிகாலம் தீசுரமெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ தான் நிறவல் திரிகாலம் தீசுரங்கள்லாம் இப்போ தான் வந்திருக்கு. அப்போ அதில் எப்படி பாடிட்டு இருந்தால் நமக்கு ரெக்கார்டு கிடையாது. பட் வேறு ஏதாவது ஒரு அங்கத்தை சேர்த்துட்டு இது ஒரு வேறு தாளம்னு சொல்லி அங்கே ப்ரைஸ் வாங்கிட்டு போயிடுவாள். அந்த மாதிரி தாளங்கள் எல்லாம் நியாயமாக சிலது டெவலப் ஆகிருக்கு, சிலதெல்லாம் இப்போ எப்படியோ டெவலப் ஆகிட்டு இருக்கு.